இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த விழாவிலே மகுடம் சூட்டுவதை போல உடன்பிறப்பு கிழக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய கடிதங்கள் 54 தொகுதிகளாக இந்த மேடையிலே வெளியிடப்பட்டது. இது வெறும் கடிதங்கள் அல்ல, காகிதத்தாலான அறிவு கருவூலங்கள், வரலாற்று ஆவணங்கள், கொள்கை இலக்கியங்கள். நாள்தோறும் காலையிலே கண்விழித்து முரசொலி நாளிதழை தொடும்போது உடன்பிறப்புகளுக்கு கலைஞர் அவர்கள் எழுதிய கடிதம் தென்பட்டால் அந்த நாள் மிகவும் எழுச்சிக்குரிய நாளாக அமையும். 4041 கடிதங்கள் இதில் தொகுக்கப்பட்டுள்ளன. அதாவது கவனிங்க, 4041 கடிதங்கள் இதில் தொகுக்கப்பட்டுள்ளன. உலகத்திலே 8000 கடிதங்கள் எழுதிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களாகத்தான் இருப்பார். மொத்தம் 21500 பக்கங்களில் 54 தொகுதிகளாக சீதை பதிப்பகத்தினுடைய கௌரா ராஜசேகர் அதை பதிப்பித்து இங்கு வெளியிட்டிருக்கிறார். இவை அவர் எழுதிய கடிதங்கள் மட்டும்தான். கலைஞரின் மொத்த எழுத்தையும் பேச்சையும் வெளியிட்டால் 250க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வெளியிட வேண்டும். இந்த நேரத்தில் நம்முடைய அருமை சகோதரர் சண்முகநாதன் அவர்கள் இல்லையே என்பதுதான் என்னுடைய வருத்தம். அவர்தான் நம்முடைய தலைவர் கலைஞருடைய கடிதங்களை முழுமையாக தேதி வாரியாக ஆண்டு வாரியாக தொகுத்து நமக்காக வழங்கியிருக்கிறார். கோபால வீட்டுக்கு வந்தால் பார்க்கலாம், படிக்கட்டுக்கு கீழே ஒரு ரூம் இருக்கும், சின்ன கூண்டு மாதிரி, குருவி கூண்டு மாதிரி. அந்த படிக்கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அறைக்குள்ளே உட்கார்ந்து அவர் தொகுத்து அளித்திருக்கக்கூடிய இந்த கடிதங்களை முழுமையாக படித்தாலே தமிழ்நாட்டினுடைய இந்திய வரலாற்றை ஒருவர் முழுமையாக அறிந்து விடலாம். கலைஞர் அவர்கள் ஒரே ஒரு கடிதம் திட்டி லட்சக்கணக்கானவர்களை மாநாட்டிற்கு வரவழைத்து விடுவார். ஒரு சில கடிதங்களை தீட்டி ஒரு ஜனநாயக ஆட்சியை அமைத்து விடுவார். ஒரு சில கடிதங்கள் எழுதி சர்வாதிகார ஆட்சியை வீழ்த்தி விடுவார். சேரன் பொன்முடியின் கடிதம், நீட்டோலை, மரவன் மடல், எழுத்தாணியார் பதில்கள், கரிகாலன் பதில்கள், மூக்கா என கையெழுத்திட்ட கார்ட்டூன்கள் என்று பல பெயர்களில் எழுதி எத்தனையோ லட்சம் பேரை எழுச்சி உணர்ச்சி பெற வைத்த கலைஞருடைய கடிதங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அனைவருடைய இல்லங்களில் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவில் அடியனின் நூலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனது திராவிட மாடல் என்கிற நூலை கழக பொதுச் செயலாளர் வெளியிட நம்முடைய கலைஞர் விருது பெற்றிருக்கக்கூடிய பொருளாளர் டி ஆர் பாலு அவர்கள் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட மாடல் என்று சொன்ன பிறகு திராவிடம் என்ற சொல் இந்தியா முழுமைக்கும் அரசியல் கவனத்தை ஈர்த்தது. திராவிடம் என்பது ஒரு காலத்தில் இடத்தின் பெயராக, இனத்தின் பெயராக, மொழியின் பெயராக இருந்தது. இன்று அது ஒரு அரசியல் கொள்கையின் பெயராக இருக்கிறது. திராவிடம் என்றால் எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் பொருள். இன்னாருக்கு கல்வியை கொடு, இன்னாருக்கு கொடுக்காத, இன்னாரை கோயில்களில் விடு, இன்னாரை விடாத என்பது ஆரிய மாடல். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என பிரிப்பதுதான் ஆரிய மாடல். இதற்கு நேர் எதிரானது திராவிட மாடல். எல்லாருக்கும் கல்வியை கொடு, எல்லாருக்கும் வேலையை கொடு, எல்லாருக்கும் அதிகாரத்தை கொடு, ஆணும் பெண்ணும் சரிநகர் சமமானும் என்பதுதான் திராவிட மாடல். ரத்த பேதம் இல்லை, பால் பேதம் இல்லை என்பதுதான் திராவிட மாடல். சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், இன உரிமை, மொழிப்பற்று, மாநில சுயாட்சி ஆகிய கருத்தியல் சேர்க்கையாக திராவிட மாடல் அமைக்கப்பட்டுள்ளது. அனைத்து துறை வளர்ச்சி, அனைவருக்குமான வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சி என்பதை இந்த ஆட்சியினுடைய விரிந்த எல்லையாக நான் அறிவித்திருக்கிறேன். இதனை மையப்படுத்தி நான் பல கூட்டங்களில், விழாக்களில் நான் ஆற்றிய உரையில முக்கியமான சில முழக்கங்களை மட்டும் சிறு தொகுப்பாக
தயாரித்து நூலாக வெளியிட்டிருக்கிறோம் தலைமை கழகத்தின் சார்பில். இந்த புத்தகம் ஒரு சிறிய டைரி வடிவில் வெளியிடப்பட்டிருக்கு. இன்றைய இளைய சமுதாயத்தினுடைய உள்ளங்களில் திராவிட இயக்கத்துடைய நூற்றாண்டு கோட்பாட்டை விதைக்கும் நோக்கத்துடன் இந்த நூலை நான் வழங்கியிருக்கிறேன். இது தமிழ்நாட்டு இளைஞர்கள் அனைவருடைய கையிலும் இருக்கும்படி செய்தால் அது திராவிட மாடல் ஆட்சிக்கு மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே வலிமையான அடித்தளம் அமைத்ததாக அமையும்.